பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. நீ உன் புருஷனை பிரிஞ்சு இருக்கும்போது உன் தங்கச்சி மட்டும் சந்தோஷமா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி ஆகி போயிருக்கா. அதை பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும். என்ன பண்றது? என்னதான் அக்கா தங்கச்சியா இருந்தாலும் உன் வாழ்க்கையா என் வாழ்க்கையான்னு வரும்போது எல்லாரும் சுயநலமா அவங்கவுங்க வாழ்க்கைன்னு தான் யோசிப்பாங்க. அதுக்கு நாம யார குத்தம் சொல்ல முடியும்? என்ன, மத்தவங்க வேற யாராவது இருந்தா கூட எனக்கு எதுவும் பெருசா தெரிஞ்சிருக்காது. மல்லர் எப்படி இதுக்கு சம்மதிச்சான்னு எனக்கு ஷாக்கா இருக்கு. வார்த்தைக்கு வார்த்தை என் அக்கா பார்வதி தான் எனக்கு எல்லாமே. அவளை தாண்டி இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே சந்தோஷம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தவ இப்படி சடார்னு மாறுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்னமோ, அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஒரு ஃபீலிங்கு. உன் தங்கச்சி மட்டும் என்ன அதுக்கு விதி விளக்கா? சின்னஞ்சிருசுங்க அப்படிதான் இருப்பாங்க. நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, நேரத்தோட போய் தூங்கு. தப்பா யோசிச்சு மனசெல்லாம் போட்டு குழப்பிக்காத. என்ன பார்வதி, உன் புருஷனை காப்பாத்துறதுக்காக கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கும் அலைஞ்சிட்டு இருப்பேன்னு பார்த்தா இப்படி கோயில் குளம் சுத்திட்டு இருக்க? ஓ, என் புருஷனை எப்படியாவது காப்பாத்தி கொடுன்னு சாமி கிட்ட வேண்டிக்க வந்தியா? புரியுது. என்ன பண்றது, உன்னால அதை மட்டும்தானே பண்ண முடியும். ஆனா என்ன பண்ணாலும் உன் புருஷனை வெளியே எடுக்க முடியாதுன்னு உனக்கு தெரியாம போயிடுச்சு பாரு. ஐயோ இரு பார்வதி, எதுக்கு இப்படி கோவப்படுற? நான் ஒன்னும் பொய் சொல்லலையே, இருக்கிற உண்மையதான் நான் சொல்றேன். நீங்க கோர்ட்டுக்கு போனாலும் சரி கோவிலுக்கு போனாலும் சரி, உன் புருஷனை காப்பாத்துறது நடக்காத காரியம். என்ன அப்படி முறைக்காத பார்வதி, நீ முறைக்கிறத பார்த்தா நான் என்னவோ உன் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பி தண்டனை கொடுத்த மாதிரி இருக்கு. நீ இல்லைன்னு சொன்னாலும் இப்ப என் புருஷன் ஜெயில கஷ்டப்படுறதுக்கு காரணம் நீதான் எனக்கு தெரியும்டா. பிளான் பண்ணி பண்ணிட்டு இப்போ நீ நினைச்சதெல்லாம் பண்ணிட்டே நீ முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கியா? நீ ஒரு நாள் கண்டிப்பா அனுபவிப்ப. ஹலோ 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 பார்வதி, இருங்க. என்ன பத்தி ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பா இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஓம் புருஷன் தான் என் தங்கச்சி நிக்கிதாவை கொலை பண்ணிருக்கான்னு ஒரு வீடியோ ஆதாரம் இருந்துச்சு, அது ஞாபகம் இருக்கா உனக்கு? அந்த வீடியோ ஆதாரம் போலீஸ் கிட்ட எப்படி போச்சுனாவது ஞாபகம் இருக்கா? அந்த வீடியோ இருந்தது உன் தங்கச்சி மலர் கிட்ட. அந்த வீடியோ போலீஸ் கிட்ட கிடைச்சு அவங்க வந்து ஓம் புருஷன் அரெஸ்ட் பண்ணதுக்கு நான் எப்படி காரணமா இருக்க முடியும்? ஓம் புருஷன் தான் என் தங்கச்சி நிகிதாவை கொலை பண்ணான்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேனா, இல்ல கோர்ட்ல வந்து அந்த செக்யூரிட்டி சாட்சி சொன்னானா? இல்லையே. அர்ஜுன் அந்த கொலைய பண்ணல, உன் புருஷன் சந்தோஷ் தான் அந்த கொலைய பண்ணான்னு பழிய போட்டது உன் தங்கச்சி மலர் தானே?